என்ன ஒரு அழகான வெதர், ஷூட்டுக்கு ஏற்ற வெதர், எல்லாம் ஓகே, ஏதோ மிஸ் ஆகுது. போறோம் தடுமாறி. எரும மாடு மாதிரி தூங்குத பாரு, மணி 9. சூப்பர், நம்மளாம் போட்டோஷூட் போன மாதிரி தான். எரும மாடு எந்திரி எந்திரி எருமை டிஸ்டர்ப் பண்ணுது. ஐசு போட்டோ எடுத்துருக்கோம்ல, ஐசு கேமரா பாரு. இது வேலைக்காகாது. ஐசு எங்க வந்து நிக்கிற? அப்ப நம்ம போன இடம் எடுத்த ஷூட் எல்லாம் கனவா? மணி என்ன தெரியுமா, எரும மாதிரி தூங்கினா இப்படிதான் கனவுல போட்டோஷூட் எடுக்க. வா, இப்ப இனியாச்சு கிளம்பு. ஓகே கிளம்புறேன், ஒரு நிமிஷம். என்னை எழுப்பும் போது ஏதோ அட்டாக் நடந்த மாதிரி இருந்துச்சு. அதுதானே நம்ம ஃபர்ஸ்ட் ஷாட்க்கு இந்த மாதிரி டூல்ஸும் அப்புறம் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மிரரும் தேவைப்படுது. இப்போ என்ன பண்ண போறோம்னா, மிரருக்கு கீழே இருந்தா போட்டோ கேப்சர் பண்ண போறோம். தென் போஸ் பார்த்தீங்கன்னா சின்சியரா எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ற மாதிரி போஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்க. நம்ம தேர்ட் ஷாட்க்கு நம்ம பண்ண போகிறது, புக் ஷெல்ஃபு கிட்டே போய் உள்ளதுலேயே பழைய புக் எதுவோ அந்தப்படி ஒரு புக்கை எடுங்க. கிடச்சிட்டு எடுத்த பிறகு சின்னதாக ஒரு பேப்பர் ஷேப் பண்ண போகிறோம். அதை ஒட்டுறதுக்கு செலோ டேப் தேவை, செலோ டேப் கட் பண்ணிக்கோங்க. ஷேப் எந்த மாதிரி வைக்க போகிறோன்னா, தயவு செஞ்சு நீங்கள் கட் பண்ணும்போது கத்திரிக்கோள் யூஸ் பண்ணுங்கள். ஷேப் இது என்ன ஷேப்பு தெரில, இந்த ஷேப்பில் வச்சு நீங்கள் செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷார்ட் கேப்சர் பண்ண போகிறோம். ஷார்ட் கேப்சர் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் பொசிஷனில் மாடலை நிற்க வச்சுக்கோங்க. இந்த போஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஐ ஒன்லி அப்படியே அந்த ஷேப்புக்கிட்ட ஐயை கொண்டு வந்து அப்படியே ஷட்டர் பட்டனை கிளிக் பண்ணி கேப்சர் பண்ண போகிறோம்.